ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணலை. நாங்கள் பர்சனல் ஒர்க்காக யாழ்ப்பாணம் போயிருந்தோம். அதை நான் வீடியோ எடுத்திருந்தேன். அது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போது முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு எங்களுக்கு 3 hours ஆச்சு. யாழ்ப்பாணம் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் தெரிஞ்சுது. அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்ணாடி டோர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. முல்லைத்தீவுலேருந்து இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே எல்லா வீடுமே நெருக்கமாக இல்லை, கொஞ்சம் நல்லா தாராளமாக ஸ்பேஸ் விட்டு தான் இருக்குது. பச்சை பசேல்னு நிறைய மரங்கள் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே நிறைய மரம் வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டுருக்க பஸ்ஸில் படம் ஓடிட்டுருந்தது. அந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கும். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் ஃபோனில் தான் எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரம் ட்ராவல், ஃபுல்லாக எடுக்க முடியாது. இடையில இடையில சில டவுன் எல்லாம் வந்துச்சு, அதனால் அதெல்லாம் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு ரிட்டன் வரதையும் சேர்த்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயில் ரொம்பவே ஃபேமஸானது. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்னு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஸ்ரீலங்காவில் போர் நடந்தது. நிறைய பேரோட வீடு அழிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ நிறைய பேர் அதை புதுசாக கட்டிட்டாங்க. நான் பஸ்ஸில் போகும்போது கவனித்தேன், இன்னும் ஒரு சில வீடு புதுசாக கட்டாமல் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி நிறைய இல்லை, ரொம்ப ரேராக தான் வந்தது. அதை என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பஸ் ரொம்ப வேகமாக போச்சு. இருந்தாலும் 1-2 நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் யாழ்ப்பாணம் ரீச் ஆக போகிறோம். யாழ்ப்பாண ஜங்ஷன் இது. இங்கே இருக்கிற சுவர்லலாம் நல்ல அழகான படங்கள் வரைஞ்சிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கடைகளும் நிறைய இருந்தது. கொரோனா ப்ராப்ளத்தால் எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியாது. போனோன்னு ரிட்டன் வந்துட்டோம். எங்களோட ஒர்க்கை முடித்த பிறகு வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன். இலங்கையை கடைசியாக ஆட்சி செய்த மன்னரோட சிலை. இவரோட பேர் சங்கிலியன். கையில் வால் வச்சுக்கிட்டு குதிரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க. இலங்கையில் ரொம்பவே ஃபேமஸான நல்லூர் கோயில் இது. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலை, வெளியிலேருந்து தான் வீடியோ எடுத்தேன். ஸ்ரீலங்கன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா எனக்கும் நிறைய தெரியாது, நானும் தெரிஞ்சுக்குவேன். இது எல்லாமே கோயிலோட பிளேஸ் தான். நாங்கள் பின்பக்க வாசலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் திருவிழா நடக்கிற டைமுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கே போக முடியாதுங்க, அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும். நாங்கள் ஒரு தடவை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த கோயில் மட்டும் எங்களால் பார்க்க முடியல, பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி வச்சுருந்தாங்க, எங்களால் போக முடியல.
கோயிலிருந்து மறுபடியும் யாழ்ப்பாண ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து தான் முல்லைத்தீவு பஸ் ஏறணும். யாழ்ப்பாண ஜங்ஷன் வந்துட்டோம். முல்லைத்தீவு ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம். இங்கே நிறைய மினி பஸ் இருந்தது. இங்கே இருக்கிற லோக்கல் பிளேஸுக்கெல்லாம் போகிறதுக்காக மினி பஸ் விட்டுருக்காங்க. இந்த ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது ப்ரைவேட் பஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டும் வரும். இந்த டைமுக்கு ப்ரைவேட் பஸ் தான் இருந்துச்சு. இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம போகிற டைமில் எந்த பஸ் கிளம்புதோ அதில் போகலாம். பஸ் ஸ்டாண்டில் போகிற வழியில் நிறைய ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது. 8 ரம்புட்டான் 100 ரூபா சொன்னாங்க. 4 ஆப்பிள் 100 ரூபா, 4 ஆரஞ்சு 100 ரூபா, 1/2 கிலோ கிரேப்ஸ் 100 ரூபா. மங்குஸ்தான் மட்டும் ரேட் கொஞ்சம் ஹையாக சொல்லியிருந்தாங்க. 2 மங்குஸ்தான் 100 ரூபா, அதிகமாக வாங்கினா 3 கொடுக்குறாங்க. இது எல்லாமே நான் ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு தான் சொன்னேன். இது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட். இங்கிருந்து எல்லா ஊருக்கும் பஸ் போகுது. பெரிய ஹாஸ்பிட்டல் இது. இது ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சில வீடு புதுசாக கட்டலை, பழசாக அப்படியேவே இருக்குது. இதை ஜூம் பண்ணி ஸ்லோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் தவற சொன்னால் என்னை மன்னிச்சுக்கோங்க. கரெக்டான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வீடு வந்துச்சு. நான் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் தூரத்தில் முல்லைத்தீவு வந்துடும். நான் பார்த்ததையும் எனக்கு தெரிஞ்சதையும் தான் நான் சொன்னேன். ஏதாவது தவறு இருந்தால் தயவுசெய்து இன்னும் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லோரும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க.
முல்லைத்தீவு வந்துடுச்சு, நாங்கள் இறங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.